வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேவி ஆனந்த் சார் டெத் ஆகியிருக்காரு. ஸோ அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சின்ன குறிப்பு பார்க்க போகிறோம். 1988 1992 வரைக்கும் பத்திரிகையில் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு மலையாள மூவிக்கு சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ண முதல் படத்துலேயே நேஷ்னல் அவார்டும் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் டைரக்டராக அறிமுகமானார். கனா கண்டேன், அயன், கோ, மாற்றான், காப்பான், அநேகன், கவன், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான படங்கள் எல்லாமே கேவி ஆனந்த் அவருடைய படத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டைரக்டர்ஸ் எல்லாரையும் விரல் விட்டு என்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டில் கேவி ஆனந்த் சார் நேம் இடம் பிடிக்காமல் இருக்காது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30, அதாவது இன்னைக்கு காலையில் 3:30 காலமாயிருக்காரு. மாரடைப்பு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 54. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அவரோட உடல் வந்து வீட்டில் 5 நிமிடம் தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இவரோட உடல் வந்து பார்த்தீங்கன்னா பெசன் நகரில் இருக்கிற மயானத்தில் தான் எல்லா சடங்கும் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிறதால நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவங்கவுங்க இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. ரஜினி, கமல், விஜய் சேதுபதி, ஹாரிஸ் ஜெயராஜ், இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய இரங்கலும் தெரிவிச்சுட்டு வராங்க.